ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற மூவி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிற மூவி, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கிற மூவி. ஆனால் இந்த மூவியை நான் எப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருக்கலாம், சீரியஸாகவும் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஃபன்னான விஷயத்தை கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் உள்ள கேரக்டரோட நேம்லாம் டிஃப்ரெண்டான நேம், ஆனால் நான் வந்து ஃபன்னாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு சில நேம் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்படி ஆட் பண்ண நேம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த மூவிக்கு ஏன்டா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அப்படின்னா, இதனோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்னால தான் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூவியோட ஸ்டோரியை அப்படியே ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஜாம்பியால் ஒரு ஊரே நாசமாக போகுது. ஆனால் அந்த ஊரில் ஒரு சில பேர் வந்து தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன் பர்டிகுலர் டைமில் நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் ஜாம்பியாக மாறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்போது நம்ம இங்கேருந்து எப்படியாவது ஒரு தீவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த தீவுக்கு போனோம்னா ஆயிரக்கணக்கான ஜாம்பிகளை தாண்டி தான் போக முடியும். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்த சுற்றி நிறைய ஜாம்பிங்க இருக்குது. இந்த ஜாம்பிகள்லாம் தாண்டி அவங்க அந்த தீவுக்கு போனாங்களா இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மூவி பிடிச்சிருந்ததுன்னா அப்படி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அவங்க மூவிகளும் இந்த படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் ஷிஃப்ட் டைம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே போகும்போது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கருத்தில் அடிப்பட்ட நிலைமையில் உள்ள என்ட்ராகிற. ஆனால் அவளை பார்த்து கவலைப்படாமல் ஹீரோன் பாட்டு போயினே இருக்கிறா. என்ன பார்த்தி கவலைப்படாமல் போயிட்டு இருக்க, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நடக்கும், நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு இந்த பொண்ணு மனசுக்குள் நினைக்க அதை பற்றி கவலைப்படாமல் ஹீரோன் பாட்டு போயினே இருக்கிறா. இப்படி காரில் போயினே இருக்கும்போது அந்த ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இது அழகாக அந்த ஊர் இன்னும் கொஞ்சம் நேரத்தை நாசமாக போகும்போது நல்லா பாருங்க. இப்படி காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹீரோயினியை விவரின்ற ஒரு பொண்ணு வழியில் நிப்பாட்டிட்டு, ஆண்டி ஆண்டி இப்போ நான் பேக்கில் ஓடிட்டு இருக்க ஸ்கேட்டிங்க நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நீ ஓட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். அதனால் விவரு என்ன பண்ணுறா, பேக்கில் ஓடினே இருக்கிறா. அப்போ ஹீரோயின் விவரே கொஞ்சம் நவுறு, இல்லைனா என் வண்டி மேலே ஏறிடும் கொஞ்சம் நவுறுன்றதுனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி ஓகே சொல்லி நவுந்து போயிடுறான். இப்படி விறுவிறுப்பாக வீடு வர ஹீரோயின் என்ன அர்ஜென்ட் பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்படி ரெண்டு பேரும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சமயம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது வெளியே இருந்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் சார் இருங்க, இந்த மாதிரி ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க சில பேர், அவங்களை உங்களை கடிக்காம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இப்படி எதை பத்தியுமே கவலைப்படாம ரெண்டு பேர் தூங்குறாங்க. காலங்காலத்தில் ஏஞ்சி பார்க்கும்போது விவருன்ற பொண்ணு ஆப்போசிட்ல நிக்கிறா. விவரோட வாயில பார்த்து யாரும் ஒருத்தன் கடிச்சிருக்கான். இதை பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஐயோ விவரோட வாயில யாரை கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப ஹீரோனோட ஹஸ்பண்ட் விவரு கிட்ட யாரும் வாயில கடிச்சா யார் இந்த மாதிரி கொடுமான வேலை செஞ்சா அப்படி கேட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஹஸ்பண்டோட கழுத்துல இவ கடிச்சிடறா. என் ஹஸ்பண்ட் நானே கடிச்சதுல நீ எப்படி கடிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட அவ பார்த்து டம்மால போய் கீழே விழுறா. கீழே விழுந்தவ சடனா இருந்து ஹீரோயின கடிக்க வரா. இவனடா எல்லாரும் கடிக்க வர சொல்லிட்டு ரூமோட வர சாத்த அந்த விவருன்ற பொண்ணு கது உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படி டோரை சாத்தி திரும்பி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சோஃபால ரத்த வளர்த்த கலக்கறா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவனை காப்பாத்தணும் சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கால் பண்றான். ஆனால் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்குது. என்னடா இந்த நேரத்தில் பிஸியாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஹஸ்பண்ட் செத்து போறான். இப்படி ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் டக்குனு நிற்கிறான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஐயோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சம ஸ்ட்ராங்கான பாடி, யார் கடிச்சாலும் எவ்வளோ ரத்தம் ஊற்றினாலும் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சம ஸ்ட்ராங்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வரான். என்னடா நீ என்ன கடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி போயிட்டு பாத்ரூம் டோர் லாக் பண்ணிக்கிறான். பாத்ரூம் டோர் லாக் பண்ணிட்டு அங்கே வந்து எப்படி தப்பிக்கணும் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவரோட ஹஸ்பண்ட் டோர் உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ இவங்க கிட்ட மாட்டான் எனக்கு கழி பண்ணிடுவா, இவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜனல் வழியை எப்படி தப்பிக்கணும் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் தட்டிட்டு இருக்க டோர் சவுண்ட் நிக்க, உருளை ஹஸ்பண்ட் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நல்லா இருக்கீங்களா நான் நார்மலா தானே இருக்கீங்க மிருகமா மாறல அப்படின்னு கேட்கும் போது இப்படிதான் டோர் உடச்சிட்டு உள்ள வரான். இதை பார்த்தா ஹீரோயின் எனக்கு தேவையில்லடா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா எனக்கு தேவையில்லடா சொல்லிட்டு பாத்ரூம் உள்ள ஜனல் வழியாக கிரி குதிக்கிறா. ஜனல் வந்து கீழே வந்த ஹீரோயின் கார் எடுக்கிறதுக்காக போவ, அப்போ ஆப்போசிட்ல ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா சுற்றுவேன் இங்க வந்து சுற்றுவேன் யாரை சுட்டு திருடியா இருக்கிறான், இவனை சொல்லாமா அவனை சொல்லாமா யாரோ சொல்லலாம் நீயா நீயா இப்படி கேட்டு இருக்கிறான். இதை பார்த்தா ஹீரோயின் அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை சுடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ஆனா நீ உன் வீரதா இருக்கியா இந்த இடத்து விட்டு போயிரு, அங்கிள் என்னதான் ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட் அப்படின்னு சொல்ல, அங்கிள் இந்த ஊரே நாஸ்தியாக சீக்கிரட்ன்றீங்க இதுல என்ன சீக்கிரட் ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்படி அந்த ஊர் நாஸ்தியாக கிடக்குதா அப்படின்னு தெரியும் பாக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவனை ஏத்திட்டு போயின்னு இருக்குது. அங்கிள் போயிட்டீங்களா அவ்வளவுதானா சீக்கிரட் சீக்கிரட்ங்களே போயிச்சா. இப்படி ஹீரோயின் மனசுல நினைச்சுனே இருக்கிற அவன் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா உன்னை விட மாட்டேன் உன்ன கடிச்சு திருடுன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு வரா, அடடா இவன் நம்மள மாத்தா மாட மாட்டானா இவன் எப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயின்னு இருக்கிறா. இப்படி கார்ல போயினு இருக்கும்போது அப்பயும் விடாம அவன் பார்த்து தொத்தினே இருக்கிறான், ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போயினே இருக்கிறா. இருந்தாலும் அவன் ஹஸ்பண்ட் பிளான் தெரியனே வர, அப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லெஃப்ட்ல பாருங்க எந்த பக்கம் அந்த பக்கம் தான் இன்னும் கொஞ்சம் அங்க ஒரு லேடி இருக்காங்க பாருங்க என்னோட குண்டா அவளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டு அவளை கடிக்க போயிட்டான். அவ்வளவுதான் ஹீரோயின் தப்பிச்சிட்டு அவன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. இப்படி ஹீரோயின் வண்டி எடுத்துட்டு போயினே இருக்கிற அப்ப அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாசமாக இருக்குது. நல்லா அந்த ஊர் நாலு பேருன்ற கதை மாதிரி நல்லா அந்த ஊர்னு ஜாம்பின்ற கதையா ஆயிடுச்சு. இப்படி ஹீரோயின் சோகமா போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்த வண்டி நிப்பாட்டுறான். ஆப்போசிட்ல பாத்தினா ஒரு பஸ்ஸுக்குள்ள ரெண்டு பேர் வந்து ஏதோ கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி ஒரு ஆளோட வயிற்று இருந்து குடலை பிச்சு தின்னு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு குண்டு பையன் அவன் கார திருடுறதுக்காக வர்றான். டேய் குண்டு பையல ஏன்டா ஏன் கார திருடுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் திட்டி உதைக்க அவன் டம்மாலும் போய் கீழே விட இதனால ஹீரோயின் ஓட்டு போன கார் கண்ட்ரோல் மிஸ் ஆவ அவ டிவைட் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டு மரத்துல போய் வண்டி நிப்பாட்டி பார்க் பண்றா. இப்படி அழகான இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படியே மயங்கி தூங்கிட்டா.
மயக்கத்துல இருந்து முடிச்ச ஹீரோயின் கார ஓட்டு கீழே இறங்கி ஏந்துக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் யார் ஏன் தலை துப்பாக்கி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏந்து பாக்குறான். அப்ப கருப்பு காட்டேரி மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். இவனடா இவ்வளவு பெருசா மாடு மாதிரி இருக்கிறான், ஒருவேளை இவனும் சாம்பியார் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயினோட ட்ரெஸ் பாக்கும்போது அவன் போலீஸ். அப்ப ஹீரோயின் போலீஸ் அங்கிள் என்ன சுற்றாதீங்க அங்கிள் அப்படின்னு கேட்க, நான் உன சுடக்கூடாதான் என்கிட்ட ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அங்கிள் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவனு சரின்னு சொல்லிட்டு சைலண்டா போயினே இருக்கிறான். கொந்தரம் போயிட்டு ஹீரோயின் திரும்பி பாக்க ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிறாங்க. காதல் சடுகுடு கூடு கண்ணில் தொடு தொடு, இப்படி ரெண்டு பேரும் பாட்டு பண்ணாங்களான்னு தெரியல. சடனா ஹீரோயின் அவன் பேடி போயினே இருக்கிறா. இப்படி ஏதாவது நடக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணுப்பா. இப்படி ரெண்டு பேரும் போயினே இருக்கும்போது டமான ஒரு சவுண்டுக்கு என்னடா பார்த்தா ஆப்போசிட்ல மூணு பேர் நின்று இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த ஆப்போசிட் நிற்கிற மூணு பேர்ல ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் லேடி, அந்த பிரெக்னன்ட் லேடியோட பேர் நிக்கல் குந்தலு, அந்த வெள்ளை இருக்கிற பேர் மைக்கு, அந்த கருப்பா இருக்கிற பேரு அண்டா. அப்ப மைக் அண்டா கிட்ட சொல்றான், டே அண்டா அவன் பக்கத்துக்கு போலீஸ்கார மாதிரி இருக்கான்டா. அதுக்கு அண்டா சொல்றான், டே அவன் பக்கத்துக்கு காட்டுருவ மாதிரி இருக்கான், போலீஸ்கார மாதிரி இருக்கான்ற, அவன் மட்டும் சாம்பி அந்தாரு கண்டிப்பா நம்மள காலி பண்ணிடுவான், அவன் பக்கத்து எவ்வளவு பெருசா இருக்கான் பத்தி அப்படின்னு சொல்ல, அதுக்கு மைக்கு டே அண்டா அவன் சாம்பி அந்த நம்ம சுரத்துக்கு ஏண்டா ஒளியிறான் அப்படின்னு சொல்ல, அப்ப அதுக்கு அண்டா ஆமால நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த போலீஸ் அங்கிள் வெளியே வர போலீஸ் அங்கிள் கையில பெரிய துப்பாக்கி. இதை பார்த்தா அண்டா, ஐயோ அங்கிள் என்ன சுட்டுறாதீங்க, நாங்களும் மனுஷன் தான், நீங்க சாம்பி நினைச்சு நாங்க சுட்டுறோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி பொழைச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிளும் சொல்றாரு. அப்ப மைக்கு போலீஸ் அங்கிள் கிட்ட, அங்கிள் நீங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு போலீஸ் அங்கிள் நான் போர்ட் பேட்ரல் போறேன், என் பிரதர் அங்கதான் இருக்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப அண்டா உங்ககிட்ட ரக்கம் இருக்குதா, ரக்கம் மட்டும் அந்த பக்கம் போக முடியும், நாங்க எட்டு பேர் போனா இப்ப மூணு பேர் தான் இருக்கிறோம், சோ நீங்க போறது வேஸ்ட் தான், நீங்க போனாலும் உயிரோட வர முடியாது, நீங்களும் ஜாம்பியா மாறுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் அங்கிள் நீங்களா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, நாங்களாம் மாலுக்கு போறோம், அங்கதான் வந்து சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க எல்லாம் உணப்பலாம் சொல்லிட்டு எல்லாம் உணவு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தி, இப்ப ரெண்டு பேர், இப்ப அஞ்சு பேர் ஆகிட்டாங்க டோட்டலா. அதுக்கப்புறம் அஞ்சு பேர் மால் கிட்ட போயிட்டு மால் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஹாயா போயிட்டு இருக்கு, இவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் ஒன்றரை கை ஜாம்பி, இவன் வந்து மச்சான் அங்க போடுறா நிறைய பண்ணிக்கிறாங்க அவன் போய் கடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் இவங்களை கடிக்க வர, அப்ப போலீஸ் அங்கிள் மைக்கு கிட்டே, மைக்க சீக்கிரம் ஓப்பன் பண்ற டோர் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மைக்கு அங்கிள் டோர் ஓப்பன் பண்ணிக்கிது நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால அங்கிள் போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு இதே டைம் அண்டா, டே எல்லாரும் கிட்ட வாங்கடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கடா, நான் சொல்றேன் டப்பு 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 டப்பு, என்னடா எவனும் சாவ மாட்டீங்க, இந்த வாங்கிக்க டமால், இந்த வாங்கிக்க டமால், என்னடா இன்னும் சாவ மாட்டீங்க, ஐயோ போலீஸ் அங்கிள் இவங்க சுட்டா கூட சாவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அஞ்சு அஞ்சு பேர் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. அந்த சாமி வராத மாதிரி டோர் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அஞ்சு பேரும் இந்த மாலுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து அஞ்சு பேரும், டே நீ எங்க பாரு நான் இங்க பாக்குறேன், யாராவது வந்தாங்கன்னா சொல்லலாம், நீ எங்க பாரு இங்க பாரு, பாத்துக்கினே வா பாத்துக்கினே வா, யாராவது வராங்களான்னு பாரு பாத்துக்கினே வா, இதே மாதிரி நடந்து வந்துனே இருக்காங்க. இப்படி கேர்ஃபுல்லா வந்துட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஓகே ரிலாக்ஸ் பண்றாங்க. இப்பதைக்கு இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப மைக் ஆண்டாமும் போலீஸ் அங்கிள் கிட்ட, அங்கிள் நாங்க இந்த மால் சுத்தி பாத்துட்டு வரோம், டோர் லாக்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு வரோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு டோரை செக் பண்ணி இருக்காங்க. அப்படி செக் பண்ணி இருக்கும்போது மைக் பாத்தீங்கன்னா ஒரு டோரை பாக்குறான், டோரை பார்த்துட்டு இன்னும் அந்த டோர் பேண்டி யாரோ இருக்கான், ஒரு பொண்ணு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி. அந்த ஜாம்பி பல நாள் பட்டி இருந்த மாதிரியே இன்னொருத்த வயித்த கீச்சு அதை தின்னுட்டு இருக்கா. இதை பார்த்த மைக்கு அடடா இவன் நம்மள சாப்பிட வர போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஜாம்பி, டே எனக்கு மதியான சாப்பாடு ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாய்ஞ்சு வருது அப்படியே கடிக்கிறதுக்காக. இதை பார்த்த மைக்கு அவனை பிடிச்சி, டே நீ என்ன என்ன கடிக்க வர அப்படின்னு சொல்ல, நீ தான் எனக்கு மதியம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டு இருக்கும் போது மைக் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கட்டி வச்சு சறுக்குன்னு சொல்லிடுறான். அப்ப அந்த ஜாம்பியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், ஒரு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து மாண்டி செத்துட்டுமே, ஒழுங்கா அந்த மார்னிங் சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். இப்படி இந்த ரெண்டு பேரும் ஜாலியா சண்டை போட்டு அதே டைம்ல போலீஸ் அங்கிள் ஹீரோயின் அப்புறம் நிக்கல குந்தல் மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த பக்கம் ஜாம்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து நின்று இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இன்னொரு ஜாம்பி டங் சஜன் 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 அப்படி சைலண்டா வந்து நிக்கல் குந்தல் கையை கடிக்க வரா. இது சடனா பார்த்தா நிக்கல் குந்தல், டே என்ன ஏன்டா கடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட, அப்ப நம்ம போலீஸ்கார அங்கிள் டே நிக்கல் குந்தலே கடிக்க வரணி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஈத்துட்டு போய் டம்மாலு ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போது போலீஸ்காரங்க அடிப்படா, அப்ப அவங்க கையில இந்த கண்ணு கீழே விட அதை ஹீரோயின் எடுத்துட்டு அந்த ஜாம்பியை சுடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிற, சரி சுட்டுதான் பாப்போமே அப்படி சுட அந்த குண்டு பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பியோட கையில பட, அதனால அந்த ஜாமி வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. திரும்ப ரிப்பீட் வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி, திரும்ப ரிப்பீட் வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி. அதுக்கப்புறம் அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து லிப்ட் வேணும் மேல போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது லிப்ட் ஓரத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனா ஆப்போசிட்ல வால்டர் வெட்டிவேல், சிக்காகா சத்திவேல், டக்லஸ் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அஞ்சு பேர் பாஸ் சுரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப இந்த அஞ்சு பேரும் எங்களேடா சுப்பாய்க்கார சுரத்து ரெடியா இருக்கீங்க, நாங்களும் மனுஷன் தான் அப்படின்னு கேட்க, அதுக்கு வால்டர் வெட்டிவேல் இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க மனுஷனா இருந்தாலும் நீங்க ஜாம்பி கிட்ட இருந்து தொடர்பு இருந்து வந்திருக்கீங்க, டே தொடர்பு இருந்தனா ஜாம்பியை சுட்டுட்டு வந்திருக்கா, தொடர்பு இருந்தா அர்த்தம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. வாக்குவாதம் முத்தி போவ ஒரு சுச்சுவேஷன்ல வால்டர் வெட்டிவேல், எனக்கு தெரியாதுங்க உங்ககிட்ட இருந்து துப்பாக்கி கொடுத்த மாதிரி தான் உங்களை அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, துப்பாக்கி தானே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அண்டா தூக்கி அவன் கையில கொடுக்க, என்னடா அண்டா அவன் கையில துப்பாக்கி குத்துறான்னு பார்த்தா அந்த துப்பாக்கில புல்லட்டே கிடையாது, அதனால
கொடுத்துட்டு போயிருக்கான். இதை தெரியாத வால்டர் வெட்டிவேல் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவங்கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு அஞ்சு பேரையும் கூப்பிட்டு உள்ள வரான். இப்படி உள்ள வந்த அஞ்சு பேரும் அங்க இருக்கிற ஒரு டிவி பார்த்துனே இருக்காங்க. இவங்க அப்படி நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன், அப்படி எக்ஸ்பெண்டபிள் படத்துல வர மாதிரி அப்படி டெரரா எல்லாருமே கொஞ்சம் காமெடியா இருக்குது. இப்படி இவங்க எல்லாம் டிவி பார்த்துனே இருக்க வால்டர் வெட்டிவேல் டிவி பார்த்தலாம் போதும் எல்லாரும் ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரூம் போயிட்டு இருக்காங்க. இதுல அண்டாவும் நிக்கல் குந்தலாம் நாங்க ரெஸ்ட் ரூம் போறோம் அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வெட்டிவேல் கேட்க அறிவு கட்டவனே அவ பிரெக்னெண்டா இருக்கா அவ வந்து ரெஸ்ட் ரூம் போன அதுக்காக நான் ரெஸ்ட் ரூம் கேட்கறேன் அப்படின்னு கேட்க ஓ அப்படியா மறந்தே போயிட்டேன் ரெஸ்ட் ரூம் ரைட் போயிட்டு லெஃப்ட் போ இல்ல லெஃப்ட் போயிட்டு ரைட் போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவ அங்க போய் பார்த்தா நிக்கல் குந்து கை திறக்கறா கையில பாத்தீங்கன்னா அந்த மிருகம் கடிச்சிருக்கு அவள் தான் போச்சு. நிக்கல் குந்து கண்டிப்பா வந்து மிருகம் மாற போறா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதே டைம் வாட்டர் வெட்டி டிவி பாத்தீங்கன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒருத்தவன் இந்த மாதிரி இந்த ஜாம்பிஸ் ஒரு தலையை சுடுங்க அப்பதான் ஜாம்பி செத்து போவோம் நீங்க எங்க சுட்டாலும் ஜாம்பி உயிரிழந்தனு இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தா வாட்டர் வெட்டி இல்ல ஓ இது இன்ஃபர்மேஷனா டே இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரியுண்டா நீ வந்து வேற ஏதாவது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே இருக்கிற அவன் வந்து இதே சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா காண்டான வேல்டர் வெட்டிவேல் டே இவன் சொல்றது வேஸ்ட் வேற ஏதாவது சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு அவன் யாரே தெரியல அவன் திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வால்டர் வெட்டிவேல் கிட்ட மைக் வந்து இந்த மாதிரி மொட்டை மாடி போயிட்டு அங்க ஏதாவது வரைஞ்சி வைப்பான் நம்மளுக்கு மேல நிறைய பிளைன் பறந்துட்டே இருக்கு அது ஏதாவது ஒரு பிளைன் நம்மளை பார்த்து நம்மள காப்பாத்த ரெடியா வருவாங்க அதுல நம்ம தப்பிச்சு போல அப்படி சொல்ல இதை கேட்ட வால்டர் வெட்டிவேல் ஓகே நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நான் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்படி போகும்போது வால்டர் வெட்டிவேல் சிக்காக சத்திகள் அப்புறம் டக்லஸ் மூணு பேர் போயிட்டே இருக்காங்க. இப்படி வெளியே போற சிக்காக சத்திவேல் ஒரு இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான் என்னடா பார்த்தா இன்னும் அந்த ஜாம்பி வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி இந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. இதை பார்த்தா சிக்காக சத்திவேல் வாட்டர் வெட்டிவேல் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல வாட்டர் வெட்டிவேல் வந்துட்டு திரும்பி பார்க்க இன்னும் திருப்பி ஸ்டெப் வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி டக்லஸ் நீ வந்து இங்க பாரு அவன் பார்க்கும்போது கூட வலிமாங்கா வலி புலிமாங்கா புலி. இதை பார்த்தா டக்லஸ் அவன் தள்ள சுட்ட செத்துருவான் சொல்லிட்டு டிவில சொன்னாங்களே சுட்டுங்க அப்படின்னு சொல்ல தோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாலும்னு சொல்றான் அவ்வளவுதான் அந்த வலிமாங்கா வலி செத்து போயிச்சு. இதை பார்த்தா வாட்டர் வெட்டிவேல் சிக்காக சத்திவேல் டக்லஸ் மூணு பேருக்கு சம சந்தோஷம் வாவோ நம்ம ஒரு ஜாம்பியை கொலை பண்ணிட்டோம் தள்ளி அடிச்சு இனிமே எல்லா ஜாம்பியும் நம்ம தள்ளி அடிச்சு கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா ஜாம்பியும் பாத்தீங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க தலையில. அதுக்கப்புறம் எல்லாரும் மேல போயிட்டு எஸ் வயசு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜாம்பியும் இவங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா எல்லாரும் இவங்களாம் இதுக்கு நம்மள பார்க்க வராங்க அப்படின்னு சொல்ல நம்மளாம் கெஸ்ட் ஆச்சு நம்ம தான் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆச்சு அதனால நம்மள பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்ல அப்போ பார்த்து டமால் டமால் சவுண்ட் கேக்குது என்னடா இது எங்க வருது அப்படின்னு திரும்ப அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்துட்டு இவங்களுக்கு கை காமிச்சுட்டு இருக்கா ஹாய்ன்னு. அப்ப வால்டர் வெட்டிவேல் கையில பயணம் வச்சு அவனை ஜூம் பண்ணி பார்க்க அப்போ மேல கை காமிக்கிறேன் என்னடா மேல கை காமிக்கிற அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. அவ்வளவுதான் அந்த ஹெலிகாப்டர்ல ஃபிளட் டைம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு போறதுக்காக எல்லாரும் வந்து கை கட்டி நிப்பா அந்த மாதிரி வந்து எல்லாரும் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர் ஓட்டு வந்த உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு ஹாய் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாய் காட்டிட்டு பாயின்னு சொல்லிட்டு பறந்துட்டாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் சம் அப்செட் ஆயிடுச்சு என்ன குமார் நம்ம காப்பாத்தவங்க வரும் பார்த்தா நம்மளுக்கு ஹாய் சொட்டு அவன் பாட்டு பறந்து போயின்னுட்டான். இப்படி இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அதுக்கப்புறம் வாட்டர் வெட்டிவேல் சிக்காக சத்து எல்லாரும் வாங்க வாங்க கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க எல்லாத்தையுமே. லாக் பண்ணிட்டு நல்லா ஜாலியா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சடனா வந்து ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா அங்க இருக்க டிவில ஆனா இருக்கு. இதை பார்த்தா வாட்டர் வெட்டிவேல் யாரோட டிவி ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அப்ப சிக்காக்கா சத்திவேல் சுட்டுருவேன் யாரோ வந்தாலும் சுட்டுருவேன் இங்க வரீங்களா அங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கிறான். இப்ப டைம் நாளாயிடுச்சு அலாரம் டைம் அதான் அடிக்குதே போயிட்டு ஆஃப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல இதனால சிக்காக்கா சத்திவேல் நெக்லஸே நீ போயிட்டு அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் போயிட்டு இருக்கான். இப்படி ரேடியோ ஆஃப் பண்ண போயிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் நெக்லஸ் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல எதுக்கு இங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க இல்ல இல்ல எனக்கு பாத்ரூம் வருது நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டா நான் பாத்ரூம் போயிட்டு சர்னு வந்துடும் அப்படின்னு சொல்ல அப்படில முடியாது நீங்க இங்கே பாத்ரூம் அப்படின்னு சொல்ல இங்க பாத்ரூம் ஒர்க் ஆகல டக்லஸ் நாங்க என்ன பண்றது இங்க இருக்க காண்ட மிருகம் உடம்புல சம ஸ்மெல் வருது அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு எனக்கு எப்படியா ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல இப்படி சொன்னதுனால டக்லஸ் வந்து ஃபீல் பண்ணி ஐயோ பாவம் நம்மளால இப்படி இந்த பொண்ணு கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு டோர் திறந்து விடுறான். அப்ப அந்த ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க உடம்புல எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் டக்லஸ் போயிட்டு அங்க இருக்க ரேடியோ ஆஃப் பண்ண அப்ப சிசிடிவி கேமரா பாத்தீங்கன்னா இருக்கும்போது அப்பன்னு பார்த்த ஒரு வேன் வந்து சம ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து டக்லஸ் ஐயோ வாட்டர் வெட்டி வேலை சிக்காக்க சத்தி வேலை இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த நடா கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வர அப்பன்னு பார்த்து அந்த வேன் பாத்தீங்கன்னா சுத்தி ஊத்தி வருது. இப்படி மூணு பேர் மொட்டமாடல ஏறி அந்த வேன பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த வேன்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படி சுத்தி சுத்தி வரும்போது அங்க இருக்க ஜாம்பி எல்லாம் அந்த வண்டியில ஜிப்ட் கேட் லிப்ட் கேட்டு ஏறுதுங்க. இப்படி இந்த மூணு பேரும் இதை பாத்துக்கிட்டே இருக்கிற அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த மாடிக்கு வராங்க. இதை போட்ட வெற்றிகளுக்கும் சக்திகளுக்கும் சமக்கம் வந்துச்சு நீங்க எப்படி வெளியே வந்தீங்க லாக் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசினா இருக்கிற அந்த டைம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வர இதுல பாத்தீங்கன்னா டக்லஸ் இந்த டீம் கூட சேர்ந்துட்டான் நம்பிக்கை துரோகி. இப்படி வாட்டர் வெட்டிவேல் சொல்ல அதை பத்தி கவலைப்படாம இவங்களை கூட போயிட்டு ரூம்ல அடைச்சு வரேன் டக்லஸ் இப்படி ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டு அவங்க வழி காமிக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த டைம் வண்டி ஓடிட்டு இருக்கோம் ஓகே நான் வழியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்ல ரிவர்ஸ்ல வந்து வண்டி இடிக்க இவங்க வண்டி வந்து இடிச்சு பார்க் பண்ணும் போது மைக் ஆண்டா மதிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இடிக்க இவங்க ரெண்டு பேரும் பயப்பட அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து எங்கடா இருக்கீங்க அப்படி உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியே போறாங்க. அப்புறம் பார்த்து ரெண்டு பேரும் அந்த வண்டிக்கு மேல போயிட்டு நீங்க என்னடா பண்றீங்க நீங்க உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்ல அப்ப இந்த ரெண்டு பேரும் டே உங்களை காப்பாத்துக்காக நாங்க வந்தா எங்க வந்து உள்ள வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் புலம்ப அந்த டைம் மேல அந்த ரெண்டு பேரும் இந்த வண்டிக்குள்ள ஆறு பேரு
இருக்காங்க, ஆறு பேரையும் காப்பாத்த அப்படி சொல்ல. அந்த டைம் ஜாம்பி டபுள் டபுதமா வந்துனே இருக்கு. இதை பார்த்து அண்டா டே உங்களை எவ்வளவு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டப்பு 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 டப்புன்னு சுட்டினே இருக்க, பார்த்தா குண்டு கழியாது. உடனே அண்டாவும் மைக்கும் சேர்ந்து டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இதை பஸ் ஸ்டே பண்ணிருக்கலாம், ஆனா வந்தவங்க கிட்ட சீன போறனு சொல்லிட்டு எல்லாரையும் சுட்டு குண்டு வேஸ்ட் பண்ணிட்டான். ஆறு பேரையுமே காப்பாத்திட்டு அந்த மாலுக்குள்ள கொண்டு வரும்போது அதுல ஒரு சொன்ன காப்பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாதி ஜாம்பியா இருக்கா. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கத்துக்கு நம்ம ஈரோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மைக்கி இவங்க கிட்ட பேசிருக்கேன், இவன் பார்த்தா ஸ்டவ் ஸ்டவ் கிட்ட நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஃபோர்ட் பேட்டர்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்றோம். இதை பார்த்த போலீஸ் அங்கிள் நீங்க எங்கிருந்து அங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, ஆமா அங்கிருந்தான் வரோம் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துல யாருமே உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமா யாருமே இல்ல நாங்க அங்கதான் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்த அங்கிள் வந்து சமகாண்டாயிட்டான். என்னன்னு பார்த்தா ஏன்னா அவனோட பிரதர் அங்கதான் இருந்தான், இப்ப எல்லாருமே செத்து போயிட்டான்னு சொல்லி சொல்றதுனால சமகாண்டாயிட்டு நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான். அங்கிள் எங்க போறீங்க, எங்கேயும் இல்ல மொட்டமடி தான் போறேன், வேற யாரும் எங்க போக முடியும், வெளியே போனா ஜாம்பி தான் இருக்குது எனக்கு சாவடிச்சிருமே, சோ நான் மொட்டமடிக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, சரி அங்கிள் ஓகே நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நான் மடிக்கு தான்டா போறேன் வேற எங்கடா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அங்கிள் மாடிக்கு போறான். மொட்டமடிக்கு வந்த அங்கிள் ஆப்போசிட்ல பார்த்தா ஆண்டி வந்து எதோ எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தா அங்கிள் என்ன எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பைனர் பார்க்க, ஏதாவது பிளான் இருக்கு அப்படின்னு கேட்க, எந்த பிளானுமே இல்ல அதான் போர்ட் பேட்டர்ல இருக்கலாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஆண்டி அதனால என்னன்னு சொல்லிட்டு எழுதி காட்ட, இதை பார்த்த போலீஸ் அங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் டம்மு கிட்ட பாப்பாவோட கையில அந்த ஜாம்பி கடிச்சிருக்கு, இது வந்து டம்மு கிட்ட கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து நம்ம டக்லஸ் உள்ள வந்து என்ன டம்மு கிட்ட பண்ற அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி எங்க அப்பா கையில கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப டம்மு கிட்ட டக்லஸ் மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் டக்லஸ் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த சொர்ணாக்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த சொர்ணாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு டக்லஸ் நீ ட்ரீட்மெண்ட் பாத்திருக்கியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க, அது ஹீரோயின் முறைக்க, அப்ப சொர்ணாக்கா மூச்சை கொஞ்சம் இழுத்து 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 விடுறா. அப்ப டக்லஸ் ஹீரோயின் கிட்ட, நீ போய் டம்மு கிட்ட பாப்பாவை பாரு, அவன் கையில பாத்தீங்கன்னா யாரா கடிச்சிருக்காங்க பயங்கரமா, அதனால இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போவா. அப்புறம் அது சொர்ணாக்கனால மூச்சு இழுத்து விடுறா, மூச்சு இழுத்து விட்டு அவ்வளவுதான் அப்படி ஆன வாய பிறந்துகிட்டா. இதை பார்த்து ஹீரோயின் அவகிட்ட வந்து அவ தொண்டை தொட்டு பாக்குறா, செத்து போயிட்டா அவ்வளவுதான் அவ, சரி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு எழுந்து உட்கார்றா. இதை பார்த்த டக்லஸ் டம்மு கிட்டப்பா அவங்க அப்பா அப்புறம் ஹீரோயின் எல்லாரும் அப்படியே நவுந்து போறாங்க. அப்பனு பார்த்து அந்த சொர்ணாக்கா ஏ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்து சாவடிச்சா உன்னை கடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடிக்க போறா. என்ன இப்ப பார்த்தா என்ன கடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் பக்கத்துல இந்த கம்பியை எடுத்து சொர்ணாக்கா கண்ணுல கொடுத்த அப்படியே பின்னாடி எடுத்துட்டா, அவ்வளவுதான் சொர்ணாக்கா கீழே செத்தியா போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா போயிட்டு மைக்கி கிட்டையும் அண்டா கிட்டையும் இந்த மாதிரி இந்த ஜாம்பி யாரெல்லாம் கடிக்குதோ அவங்களும் கொஞ்சம் செத்து போயிட்டு அதுக்கப்புறம் ஜாம்பியா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா அண்டா கொஞ்சம் சைலண்டா பின்னாடி பண்ணியிருக்கான். ஏன்னா அண்டா வந்து ஒய்ஃப் அடிபட்டுருக்கா, அவளும் பேய மாறுறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம், ஏன்னா ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காள, சோ அவனுக்கு கொஞ்சம் பயம் வருது, அதனால ஒய்ஃப் பக்கத்து அவன் போயிட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோயின் டம்மு கிட்ட பாப்பா கையில இந்த ஜாம்பி கடிச்சிருச்சு, அவரும் கொஞ்சம் அவர் மாதிரி மாறிடுற அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மைக்கு அவன் நான் சும்மா விட மாட்டேன் அவனை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொள்றதுக்காக போறான். அதை தருக்கிறதுக்காக ஹீரோயின் வேற உனக்கு எதுவுமே தெரியாது நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொள்றதுக்காக போவ. அப்போ ஹீரோயின் வந்து டம்மு கிட்ட பாப்பா கிட்ட இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணதுக்காக மைக்கு வர அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து டம்மு கிட்ட பாப்பா மைக்கு என்ன சுட வரீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா உன்னதான் சுட வரான் அப்படின்னு சொல்ல, ஏன் மைக்கு ஏன் என்ன சுட வரீங்க அப்படின்னு கேட்க, நீ தான் உனக்கு நான் ஜாம்பியா மாற போறியா, ஜாம்பியா மாதிரி எனக்கு கடிச்சனா அதனால இப்ப நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப டம்மு கிட்டப்பா எங்க அப்பா சுற்றுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி போச்சு அழுவ. இந்த சீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டச்சிங்கா இருக்கும். டம்மு கிட்டப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பிரதரும் இறந்துட்டாங்க, இப்ப அப்பாவையும் சாவடிக்க ட்ரை பண்றாங்க. சோ டம்மு கிட்டப்பா வந்து எங்க அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, சே நான் அந்த இடத்துல இருந்து சுட்டுருக்க மாட்டேன், அதுதான் மைக்கும் பண்ணிருக்கான். டம்மு கிட்டப்பா அப்பாவோ சுடாம போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டம்மு கிட்டப்பா அப்பா ஜாம்பிய மரத்துக்காக ரெடியா இருக்கிறான். அப்போ டம்மு கிட்டப்பா அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அங்க வந்து ஓடி போறா. இப்படி ஓடி போயிட்டு இருக்கதை டக்லஸ் வந்து வெப்கேம் வழியா பாத்துட்டு யாள் ரொம்ப சோகமா இருந்தா கூட அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அழகா ரசிச்சுட்டே இருக்கான். அவ டம்மு கிட்ட பாப்பா வந்து கொஞ்சம் ஜாம்பியா மாற அந்த டைம் பார்த்து நம்ம போலீஸ் அங்கிள் தான் ஆப்போசிட்ல கன் வச்சு நிக்கிறாரு. டம்மாலும் சூட அவ்வளவுதான் டம்மு கிட்ட பாப்பா டோட்டலா கேலி, அவ்வளவுதான் அங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க போல இருக்கு. எல்லாரும் அப்படியே கம்ஃபர்டபுளா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டியும் போலீஸ் அங்கிளும் செஸ் போர்டு ஆடிட்டு இருக்காரு, உள்ள இருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கேம் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு சார் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, இந்த வாட்டர் வெட்டி வேலும் சிக்காக சத்தி வேலும் உள்ள உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் பழகிட்டாங்க இங்கேயே உட்காரத்துக்கு. இப்படி போயிட்டே இருக்கிற ஆண்டி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்னைப்பர் போல இருக்கு, அங்க இருக்க எல்லாரையும் பட்டு பட்டு சுட்டுனே இருக்கிறான். என்னடா சுடுறான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க போலீஸ் குரூப்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவனை சுடு அவனை சுடுன்னு சொல்ல, கரெக்டா ஆண்டி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா அவன டமால் 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 சுட்டுனே இருக்கிறான். இதை பார்த்தா எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, ஆண்டி வேற லெவல்ல நீ சுடுறடா, நீ இருந்தா போதும் எங்க டீம் வேற லெவல்ல வரும்டா சொல்லிட்டு அப்படியே பாராட்டிக்கிறாங்க அவனை. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு ஜாலியா கதை பேசினு இருக்கும்போது நம்ம அண்டா பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கிறான், ரொம்ப சோகமா இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் அண்டா கிட்ட நிக்கல் குந்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நல்லாதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்கிறதுக்காக போறான். அப்படி போகும்போது ஹீரோயின் ஒரு ஆண்டிய ஆண்டி அந்த நிக்கல் குந்தல பாத்துட்டு வாங்க அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை செக் பண்ணுறதுக்காக ஆண்டி அண்டா பேண்டி பண்ணியிருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிருச்சு. அப்பதான் அண்டாவோட ஒய்ஃப் நிக்கல் குந்தல காமிக்கிறாங்க, இவ பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறிட்டு இருக்கா, அவளு கையெல்லாம் கட்டி போட்டு சத்தம் போடாத நீ சத்தம் போடாது கத்திட்டே இருக்கிறான், அவளே ஜாம்பியா மாறிட்டு இருக்கா, அவகிட்ட போய் சத்தம் போட சொன்னா அவ எப்படி கேட்பாளா, அவ பாட்டு கத்திட்டே இருக்கிறான். இதே டைம் கரண்ட் போன உடனே வாட்டர் வெட்டி வேலும் சிக்காக்கா சத்து வேலுக்கு மட்டும்தான் எங்க ஜெனரேட்டர் இருக்குன்னு தெரியும். இப்ப மைக் வந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டு வாங்க ஜெனரேட்டர் காமிக்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் போய் ஜெனரேட்டர் வந்து இந்த சைடு பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மைக் நீங்க எங்களும் வா சொல்ல நாங்க எதுக்கு வரோம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து நம்ம போலீஸ் அங்கிள் உள்ள வராரு. போலீஸ் அங்கிள் பெரிய துப்பாக்கி, இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் சைலண்ட் ஆவா, சரி வாங்க நாலு பேரும் போலான்னு சொல்லிட்டு நாலு பேரும் போயிட்டு இருக்காங்க பேஸ்மெண்ட்டுக்கு. இப்படி எல்லாரும் போயினே இருக்கா சிக்காக்கா சத்தி உள்ள அங்க ஏதோ ஒன்று மூவ் ஆகுது
அப்படின்னு சொல்ல அதை பார்த்தா எல்லாரும் எல்லாம் ரெடியா இருக்கடா ஜாமியா இருப்பது நம்ம சுடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் பேசிக்கிறாங்க. இப்படி சுரத்துக்காக ஏம் பண்ணிட்டு இருந்தா அப்பன்னு பார்த்து ஒரு நாய்க்குட்டி வருது. இதையாடா பார்த்தா சிக்காக்கா சத்திவேல் தொட்டு மத்த எல்லாரும் பாக்க ஆமா ஏதோ ஒன்று மூவ் ஆச்சு அதை பார்த்தேன் அது நாய் இருக்க நாயன் எதிர்த்து பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்படி அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் நேரம் அந்த டைம் பாத்தீங்கன்னா மேல இருந்து தோப்புன்னு சிக்காக்கா சத்திவேல் கழுத்து வந்து ஒருத்தன் குடிக்கிறான். குதிச்சுட்டு சிக்காக்கா சத்திவேல கழுத்தை கடிச்சிடறான். அவ்வளவுதான் சிக்காக்கா சத்திவேல இப்போ ஜாம்பியா மறப்புறான். இதை பார்த்தா மூணு பேரும் டே ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. லாக் பண்ண உடனே அந்த இடத்துல ஃபுல்லா ஜாம்பி வர ஆரம்பிச்சு. ஜாம்பி வந்துட்டு அந்த இடத்த பிச்சுக்கிட்டு வர மாதிரி நல்லா செம்மையா பிளான் பண்ணுது. நீ அப்படி ஓடா நீ இப்படி ஓடா இவங்க மூணு பேர் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி உடச்சிட்டு வர பாக்குது. அந்த டைம் வாட்டர் வெட்டுவேல் எங்க கிட்ட கண்ண போடுங்க அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் கண்ண தூக்கி போட வாட்டர் வெட்டுவேல் பயங்கரமா சுட்டு சாவாடிச்சுறான். அப்ப மைக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. எதுக்கு இதை சுட்டு சாவாடி நம்ம எரிச்சல் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பெட்ரோல் கிணத்து வந்து அவங்க மேலாம் ஊத்தி இப்ப எரிடா வெட்டுவேல் அப்படி சொல்ல அதை பார்த்த வாட்டர் வெட்டுவேல் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எரிய வச்சிடறான். அவ்வளவுதான் எல்லா ஜாம்பியும் எரிஞ்சு போச்சு. கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து ஜாம்பி மட்டும்தான். மத்த எல்லா ஜாம்பியும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா ஹாயா இந்த பில்டிங்க்கு வெளியே ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அண்டாவை நிக்கல் குந்தல காண்றாங்க. நிக்கல் குந்தல் ஃபுல்லா மிருகம் மாறிட்டு இருக்கா. அந்த டைம் பாத்தீங்கன்னா அவன் பிரெக்னன்டா இருக்கிறனால பிரசவ வலி வருது. அந்த டைம் பார்த்து நிக்கல் குந்தல் கத்த என்டி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில கயிறு வச்சு கட்டுறான் அண்டா. அவள் ஜாம்பியா மாறினாலும் அவளுக்கு பிரசம் பார்க்க விட மாட்டோம் இருக்கு. உள்ள வந்து குழந்தை எடுத்துட்டான் வெளியே. இதே டைம் ஆண்டி வந்துட்டு அஜோஜோ இவ ஜாம்பியா மாட்டோம் சொல்லி துப்பாக்கி எடுத்து நீட்ட. அந்த டைம் அண்டா என் ஃபேமிலி நீ கொலை பண்ணிடுவியா பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க அது ஜாம்பிடா அப்படின்னு சொல்ல அவ ஜாம்பி இல்ல என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல டே அது ஜாம்பிட நல்லா கணத்திறந்து போடுறா அப்படின்னு சொல்ல நான் கேட்க மாட்டேன் டி ஆண்டி உன்ன சுட போறேன் டி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுட. அதனால ஆண்டி வந்து ஒய்ஃபை சுட. இதனால காண்டான அண்டா அந்த ஆண்டியை சுட. ஆண்டி வந்து திருப்பி அண்டாவை சுட. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சுட்டுக்கிட்டு ஆண்டி உடனே செத்து போறாங்க. இந்த சவுண்ட் கேட்ட எல்லாரும் ஐயோ ஆண்டி ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்தா ஆண்டி வந்து மருகையா. திரும்பி பார்த்தா நிக்கல் கொஞ்சம் மிருகம் மாறி இருக்கா. இந்த அண்டாவும் செத்து போயிட்டான். அவன் கையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய மூஞ்சி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. வேற லெவல இருக்கு அந்த குழந்தை. அப்படியே ஜாம்பியை உறுத்தி வச்ச மாதிரியே அப்படியே அழகா ஜாம்பி குழந்தை பிறந்திருக்கு. இதை பார்த்த மொத்தம் எல்லாரும் ஐயோ இந்த குழந்தைய விட்டுறாதீங்க சுட்டு சாவடிச்சிருங்க இல்லைன்னா இந்த குழந்தை பெருசாயிடுச்சுன்னா என்னன்னா ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல மத்த எல்லாரும் அந்த குழந்தைய சுட்டு சாவடிக்கிறாங்க. இப்படி சாவடிச்சோன்னு எல்லாரும் சோகமாயிட்டாங்க. அப்ப இந்த போலீஸ் அங்கிள் நம்ம எதுக்கு இந்த மாலே இருக்கிறோம் இப்படியே செத்து போயிருமா அப்படின்னு கேட்க அப்ப ஸ்டவ் சிரிச்சுக்கிட்டு பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாமா நம்ம இங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு போட் இருக்க இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஆள் தீவுக்கு போயிட்டு அங்க நம்ம புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க இதை பார்த்த மொத்தம் எல்லாருக்கும் வாவுடா சூப்பர் ரா ஸ்டவ் நீ வேற லெவல்ரா அப்படின்னு சொல்ல டே நான் சும்மா சொன்னையா இங்கிருந்து எப்படியா போறது நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னா இதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க இல்ல ஸ்டவ் நீ சொன்னதான் செம்ம ஐடியா இந்த ஐடியா நம்ம கீப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல நான் சும்மா சொன்னதெல்லாம் ஐடியா நினைச்சு நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவு புலம்ப மொத்தங்களாம் அந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப வேன் வேணும் என்ன பண்றது அங்க கீழே அந்த ரெண்டு வேன் அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு அதை அப்படியே மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் வண்டி ரெடி பண்ணியா இருக்காங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக. அப்போ போலீஸ் அங்கிள் மேல போயிட்டு ஆண்டி கிட்ட இன்னும் அஞ்சு நாள் தான் நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்ல அப்ப ஆண்டி வந்து நீ அஞ்சு நாள் வரையும் உயிரோடு இருப்ப அங்க ஃபுட் இருக்குது இங்க ஃபுட்டே கிடையாதுரா அப்படின்னு சொல்ல இதை பார்த்த போலீஸ் அங்களுக்கு வந்து செம்ம அப்செட். நம்ம ஆண்டி எப்படியாவது காப்பாத்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படி அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த நாய்க்குட்டி டெம்மு கிட்ட தான் பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த நாய்க்குட்டி விசில் அடிக்க அந்த விசில் அடிச்ச நாய்க்குட்டி கரெக்டா பாத்தீங்கன்னா விசில் கேட்ட உடனே டெம்மு கிட்ட பாக்கிட்ட வரா. இதை பார்த்த போலீஸ் அங்களுக்கு செம்ம ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த நாய் வச்சுதான் ஆண்டிக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். இப்ப அந்த போலீஸ் அங்கிள் பிளான் பண்ணிட்டான். அப்ப எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் தானே அதனால அந்த நாயை ஒரு கையில வச்சு இறக்குறாங்க அப்படியே பொறுமையா. இப்படி இறக்கும் போது நாய்க்குட்டி லெப்ட் லெப்ட் ரைட் 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 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படியே பொறுமையா இருக்க 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 இருக்கு ஆள்தான் கீழே வந்து இறங்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் அவுத்துருங்க ஓகே அவுத்துட்டீங்களா ஆமா இப்ப எங்க போனோம் இப்படி நாய்க்குட்டி மனசுல நினைக்க அந்த டைம் பாத்தீங்கன்னா விசில் அடிக்கிறான் அவன ஒருத்தவன். ஆமா யாரோ ஒருத்தர் விசில் அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல என் முண்டா இப்ப விசில் அடிச்சு அவன் கிட்ட போ. ஆமா நீ யாரா நான் தான் உன்னோட மனசாச்சு அப்படியா சரி ஓகே அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டே இருக்க எல்லாருமே கடிக்கிற இந்த மிருகம் இங்க ஒருத்த மனுஷன் போயிட்டு இருக்கான் நம்மள கடிக்க மாட்டேது பாத்தியா அப்படி லூசு பையில நீ மனுஷன் கிடையாது நாய் நீ யாரா நான் தான் உனோட இன்னொரு மனசாச்சு எத்தனை பேரா இருக்கீங்க என் கூட அது நிறைய பேர் இருக்கும் நீ மூடிட்டு போ அப்படியே அந்த நாய் விசில் சத்தத்தை கேட்டு அந்த ஆண்டி இருக்க இடத்துக்கு போயிட்டு ஆண்டி டோர் ஓபன் பண்ண வந்துட்டு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆண்டி டோர் ஓபன் பண்ண டே ஆண்டி சீக்கிரம் டோர் போடுறாங்க போற ஒருத்தன் உள்ள வர அப்படின்னு சொல்ல டோர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஜாமி உள்ள வந்துட்டான். என்னடா ஆண்டி ஒரு டோர் கூட சரியா சாத்தல பாரு எப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாய் புலம்புது. அந்த உள்ள வந்த ஜாம்பி ஆண்டியை கடிச்சிருச்சு அவ்வளவுதான். நாய் எடுத்து வந்த பேக்ல சாப்பாடு வாக்கி டேக்ல இருக்கு. அப்ப ஆண்டி நம்ம போலீஸ் அங்கிள் கிட்ட நீ தான்டா பேசுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு போலீஸ் அங்கிள் ஆமாண்டா ஆண்டி நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல அவர் ரெண்டு பேரும் அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்ப ஆண்டி சொல்றேன் இந்த மிருகம் எனக்கு ரொம்ப கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மத்தவங்களும் தெரிய வருது அவ்வளவுதான் ஆண்டி கொஞ்ச நேரத்துல மாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இந்த டம்மு கிட்ட பாத்துட்டே இருக்கா. டம்மு கிட்ட வளர்த்த நாய் இப்ப உள்ள மாட்டேங்குச்சு. இப்ப டம்மு கிட்டப்பா என் நாய் எப்படியாவது காப்பாத்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேன் எடுத்துட்டு அந்த ஆண்டி இருக்கிற இடத்துக்கு போறா. அப்ப மத்த எல்லாரும் ஏ டம்மு கிட்டப்பா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கத்த அதை எதுவுமே கண்டுக்காம ஆண்டி இருக்க ஷாப்புக்கு போயிட்டு அவன் டோர் பக்கத்திலே வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள என்ட்ரா வரா. இப்படி உள்ள போன டம்மு கிட்டப்பா நாயை பார்த்துட்டா. நாயை பார்த்துட்டு அங்க இருக்க வாக்கி டேக்கல கேஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல எருவ மாடு நாயை காப்பாத்துக்காக உன் உயிரை பண்ண வச்சிருக்க அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு நாய் முக்கியம் அப்படின்னு சொல்ல அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆண்டி மேல வந்துட்டு ஏதோ கிரிக்கெட் இருக்கான். இதை பார்த்த போலீஸ் அங்கிள் ஆண்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்
சொல்லிட்டு பைனாகுலர் வழியா பாக்க. அப்ப ஆண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு வரைஞ்சு காமிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா ஃபுல்ல ரத்தம். இதை பார்த்த உடனே போலீஸ் அங்கிள், ஆண்டி மிருகம் மாட்டாண்டா டெமு கிட்டப்பா எப்படியா வெளியே வரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அப்ப டெமு கிட்டப்பா கிட்ட மத்தவங்க எல்லாரும், ஏய் நீ இப்ப போன ஒன்னு ஏற முடியும் அப்படின்னு கேட்க, அப்ப டெமு கிட்டப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் டெமு கிட்டப்பா உள்ள மாட்டிக்கிட்டா. அப்ப மத்த எல்லாரும் நம்ம டெமு கிட்டப்பா எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஒரு சில பேர் வந்து டெமு கிட்டப்பா ஆல்ரெடி செத்து போயிடு அப்படின்னு சொல்ல. அப்ப வாய் கிட்ட கேட்கல, காய்ஸ் நான் ஒன்னும் சாவல, நான் இரும்பு கபோர்ட்ல மாட்டிக்கிட்டேன், ஆண்டி வந்து வெளியே வந்து என்ன கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அங்க வந்து காப்பாத்துக்காக போறாங்க. அப்படி போறாங்க, எங்க போறாங்கன்னா ட்ரைனேஜ் வழியா போயிட்டு ஆண்டி சாப்புக்கு முன்னாடி எழுந்துக்கலாம், எழுந்துட்டு அங்க உள்ள அங்க இருந்து உள்ள போயலாம் அப்படின்னு சொல்லி செம்மையா பிளான் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஸ்டவ் கிட்ட, ஏ ஸ்டவ்வே நீங்க நில்லு, நான் வரும்போது நீங்க ஓபன் பண்றேன், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, ஸ்டவ் சரி ஓகே நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, மத்தவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டவ் நம்பிட்டு அந்த ட்ரைனேஜ் வழியா போயிட்டு ஆண்டி சாப்புக்கு முன்னாடி இருக்கிற ட்ரைனேஜ் வழியா எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு திரும்பி பாக்குறாங்க, ஜாம்பிஸ் எல்லாம் அவங்கள பாக்கிறதுக்கு கடிக்கிறதுக்காக வருது. இதை பார்த்த மொத்தம் மூணு பேரும், டே டே உள்ள போனா உள்ள போங்கடா, ஜாம்பி கடிச்சிருந்தா நம்ம செத்து போயிருந்தா அப்படின்னு சொல்ல, மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஷாப்புக்குள்ள என்ட்ரா வராங்க. ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு ஜாம்பி நல்லா தலையில சுட்டு சுட்டு சாப்பிடுச்சுட்டு அப்படியே அந்த கடைக்குள்ள போறாங்க. கடைக்குள்ள போகும்போது டோரை மூடிடுறாங்க. டோரை மூடிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகும்போது, அப்ப ஆண்டி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இருக்கிற கபோர்டு வழி நின்றுட்டு அவளை கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்ப போலீஸ் அங்கிள், ஆண்டி நீடா இது அப்படின்னு திரும்பி பாக்க. அப்ப ஆண்டி அவளை கடிக்க வர, அப்ப போலீஸ் அங்கிள் டமால்னு சொல்றான், அவளதான் ஆண்டி செத்து போயிட்டான், டம்மு கிட்டப்பா நாங்க வந்துட்டு ஓபன் பண்ண அப்படின்னு சொல்ல, அதனால டம்மு கிட்டப்பா ஓபன் பண்ண, டம்மு கிட்டப்பா அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு வராங்க. இப்படி டம்மு கிட்டப்பா காப்பாத்திட்டு எல்லாரும் ட்ரைனேஜ் வழியா வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பியும் பேட்டி தித்தினே வர, மத்த எல்லாரும் ஓடுண்டா ஜாம்பி தித்தினே வருது அப்படின்னு சொல்ல, அதுல ஜாம்பி வந்து ஒருத்தனை கடிக்க, அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வெட்டி எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர, ஒரு சுச்சுவேஷன்ல அந்த இழுத்துனவ மேல ஜாம்பியில டம்மல்லாம் விட, அதை பார்த்த வால்டர் வெட்டிவேல், சரிடா மச்சான் நல்லா உனக்கு காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து ஓடியார. இந்த ஸ்டவ் கிட்ட கொடுத்த பொறுப்பை ஸ்டவ் பாத்துக்கவே இல்லை. ஸ்டவ் என்ன பண்ணிட்டான், அங்கிருந்து தப்பிச்சு போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் கிட்ட போயிட்டான். அவ்வளவுதான், இவங்க எல்லாம் டோர் ஓபன் பண்றது ரெடியா இருக்காங்க, ஆனா அந்த மிருகம் பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்களுக்கு அடிக்க ரெடியா வருது. அப்போன்னு பார்த்து கரெக்டா டக்குனு ஹீரோ டோர் ஓபன் பண்ண, அதனால எல்லாரும் உள்ள வர டோர் வந்து சடனா சாத்திடுறாங்க. இப்படி வெளியே வந்த எல்லாரும் ஓடுண்டா ஓடுண்டா கத்த, அதனால மாலு வந்த எல்லாம் மத்த எல்லாரும் தப்பதும் ஓட ஓடி பார்த்தா ஸ்டவ் ஆர்டர் ரெடியா எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க காய்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து மத்தே ஸ்டவ் உன்னு அங்க வெயிட் பண்ண சொன்னேன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்டவ் நீங்க இங்கே தான் வெயிட் பண்ணி சொன்னீங்க நினைச்சிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, எப்படியோ போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறிட்டு அவ்வளவுதான் மால்டர் பண்ண வண்டியை செம்ம வேகத்துல எடுத்துட்டு வெளியே வந்து இருக்காங்க. வெளியே வந்தா ஆயிரக்கணக்கான சாமிங்க நிக்குது. இதா பார்த்து மத்தவங்க எல்லாரும் அப்படியே பயப்பட, ஒவ்வொரு சாமி வண்டி உள்ள கையை விட்டு அவங்க எல்லாம் கடிக்க ட்ரை பண்ண, அப்ப மத்தவங்க எல்லாரும் உங்ககிட்ட கன் இருக்கல சுருங்கடா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் கன் எடுத்து டம்பு டம்பு சுட்டுனே இருக்காங்க. அப்ப மைக் வந்து பாத்தீங்கன்னா கையில அரை மிஷின் எடுத்து டரடரடன்னு அரக்க, எல்லாரும் பாத்து துண்டா வராங்க. இவங்க என்னதான் சுட்டு சுட்டு சாவாடு சொல்லும், ஆயிரக்கணக்கான சாமி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லா சாமியுமே ஈ முக்கிற மாதிரி வண்டியை முடிச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து மத்தவங்க எல்லாரும் பயப்பட, அப்ப வால்டர் வெட்டிவேல் செம்ம பிளான் பண்றான். அவங்க கிட்ட இருந்த ஒரு சிலிண்டர் அப்படியே எடுத்து அந்த சாமி கிட்ட தூக்கி அடிக்கிறான். கீழே போட்ட சிலிண்டர் ஜிம்பாய் சாம்பி எடுக்க, அதை பார்த்த வால்டர் வெட்டிவேல், ஜிம்பாய் இன்னும் கொஞ்சம் மேல, இது போதுமா இன்னும் கொஞ்சம் மேல, இது போதுமா இன்னும் கொஞ்சம் மேல, போதுமா அப்படின்னு இல்லைங்க வால்டர் வெட்டிவேல் அந்த சிலிண்டர் பத்துட அவ்வளவுதான் டமால்னு வெடியுது. இந்த வெடிஞ்சதுல எல்லா ஜாமியும் பறந்து போய் விடுது. வால்டர் வெட்டி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் யாரும் ரிலாக்ஸா போயிட்டே இருக்காங்க. அந்த டைம் போலீஸ் அவங்களை கனடியை பார்க்க, அப்ப ஒரு சாமி மட்டும் பாத்தீங்கன்னா வண்டி மேல நிக்குது. அந்த சாம்பியை சாவடிக்கிறதுக்காக உள்ள இருக்கிற வயசான ஒரு அங்கிள், நடக்க முடியாத அங்கிள், நான் அந்த சாம்பியை சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த அரை மிஷின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து, அங்கிள் என்கிட்ட கொடுங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாது நான் வயசானவனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான பாடி, நான் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி அந்த மிருகத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். இவன் ஸ்டார்ட் பண்ற டைம்ல போலீஸ் அங்கிள் வண்டி வேகமா திருப்ப, அதனால இந்த அங்கிள் கையில இருந்த அறம் பாத்தீங்கன்னா அந்த அழகான பொண்ணு உடம்புல வந்து வெட்டுது. அவ்வளவுதான், அந்த சின்ன பொண்ணு அங்கேயே செத்து போறான். எவ்வளவு அழகா அந்த பொண்ண, வயசான இந்த கேடு எனக்கு அறத்தை வச்சு அறக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையே அறத்துட்டான் பத்தியா. அதுக்கப்புறம் வண்டியோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி வண்டி டமால்னு கீழே விழுது. இப்படி கீழே வந்தது கூட தெரியாம முன்னாடி இருக்க வண்டி போயினே இருக்கு. அப்ப இவரு பேண்டி ஓட்டு வந்த வண்டியை காணும் அப்படின்னு சொல்ல, அதனால முன்னாடி இருக்க வண்டி நிப்பாட்ட அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு பேண்டி இருக்க வண்டி எங்க இருக்கு செக் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போய் பார்த்தா வண்டி வந்து கர்ப்பம் பூச்சி மாதிரி கவுந்து இருக்குது. அந்த கர்ப்பம் பூச்சி மாதிரி கவுந்து வண்டில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ் வெளியே வரும். ஆனா அந்த ஸ்டவ் போலீஸ் அங்கிளும் டக்ளஸும் உயிரோடு இருக்காங்க தெரிஞ்சோம், அவங்களை அப்படியே விட்டுட்டு அவன் மட்டும் வெளியே வரான். வெளியே வந்தோம் சும்மா விடுவானா ஜாம்பி, அந்த வண்டியை தொத்திட்டு வந்த ஜாம்பி அவளைதான் ஸ்டவ் கடிச்சு கொதுருது. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் அங்கிள் அந்த வண்டியில இருந்து வெளியே வர கரெக்டா முன்னாடி போயிருந்த வண்டி வந்து நிப்பாட்ட. அப்ப ஹீரோயின் வந்து போலீஸ் அங்கிள் கிட்ட என்ன ஆச்சு மொத்தங்கள் எல்லாரும் கேட்க, நீயே உள்ள எட்டி போற அப்படின்னு சொல்ல, உள்ள எட்டி பார்த்தா அந்த பொண்ணு அந்த வயசான அங்கிளும் அந்த அரை மிஷினால் செத்து போய் கிடக்குறாங்க. ஜாம்பி கடிச்சு செத்துந்தா கூட அட்லீஸ்ட் ஜாம்பியா உருவாயிருக்கலாம், ஆனா இவங்க மிஷினால் செத்து போயிட்டாங்களா, எப்படி திருப்பி ஜாம்பியா மாறுவாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற அந்த பொண்ணு. இப்படி என்னோட மனசாச்சு புலம்ப, கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டவ் மிருகம் மாறட்டான், மிருகம் மாறி ஹீரோனை கடிக்க வர, ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக கத்து டம்முன்னு சுட ஸ்டவ் தலை வெடியுது. அதுக்கப்புறம் மத்தவங்க இன்னொரு வண்டியில ஏறி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் காணாம், இவ எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா டபடம் ஓடியாரா, அவ பின்னாடியே பாத்தீங்கன்னா ஜாம்பி அவகிட்ட வந்து கடிக்கிறதுக்காக வந்துனே இருக்கு. இதை பார்த்த மைக்கு இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தின்னு சொல்லிட்டு லைட்டா ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டான். எப்படியே காப்பாத்திட்டு டோர் லாக் பண்ணிட்டு பைத்தி மானின்னு ஜாம்பி வரம் தெரிஞ்சு எதுக்கு நீ அங்க இருந்த அப்படின்னு கேட்கும் போது, அப்பதான் வந்து அந்த ஸ்டவ் கிட்ட இருந்து ஒரு சாவியை சுற்று வந்திருக்கா,
அதை காமிக்கிறா. என்ன சாவின்னு பார்த்தா அந்த போட்டோட சாவி. அப்படியே எல்லாரும் போட் இருக்க இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது சாம்பிங்களும் பேன தேத்த ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் வாட்டர் வெட்டிவல் தான் கட்டணும்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவன் என்ன பண்றான், கைஸ் நீங்களாம் போங்க, நான் வந்து இந்த ஜாம்பி எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு பெரிய சிலிண்டர் வச்சிருக்கான். அந்த சிலிண்டர் வெடிக்க வச்சு இவங்க எல்லாரையும் காப்பாத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான். இப்படி வண்டி உள்ள ஏறி வாட்டர் வெட்டிவல் கடிக்கு வர சாம்பி வாட்டர் வெட்டிவல் சுட்டுனே இருக்கிறான். ஆனா அந்த சாம்பிங்க செத்துனே இருக்கு, திருப்பி திருப்பி கடிக்க வந்துனே இருக்கு. பைனலா வாட்டர் வெட்டிவல் அந்த சிலிண்டரை பார்த்து சொல்றான், அவ்வளவுதான், சின்ன சிலிண்டர் வெடிச்சதுக்கே அவ்வளவு பெருசு போனாங்க, இப்ப பெரிய சிலிண்டர் வெடிச்சு அந்த போட்டு கிட்ட போற இடம் மொத்தமா டமால் வெடிஞ்சிருச்சு. அதனாலதான் இதுக்கப்புறம் அந்த ஜாம்பியால போட்டு கிட்ட போக முடியாது. இப்படி தப்பிச்சு அஞ்சு பேரும் போட்டு கிட்ட போயிட்டு போட்டு ஏறதுக்காக ட்ரை பண்ணும் போது அப்ப மை என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க எதுக்கு அப்படின்னு கேட்க, என்னையும் ஜாம்பி கடிச்சிருச்சு, நானும் ஜாம்பியை மாறிட்டேன்னா போட்ல இருக்க எல்லாருமே காலி பண்ணிடுவேன், சோ அதுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்க விரும்பல, நீங்க எல்லாம் போட்டு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல மத்தவங்க எல்லாரும் கண்ணீர் மழுக அவனுக்கு டாட்டா சொல்றாங்க. இப்ப தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அங்கிள், ஹீரோயின் நிக்கல் குந்தல், டக்லஸ் இப்ப நாலு பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. இப்ப நாலு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு ஏறி, ஆனா இதுக்கப்புறம் ஒரு சீனை காமிச்சிருக்காங்க. இந்த போட்ல என்ன பண்ணாங்க, ஒரு தீவுக்கு போயிருப்பாங்க. தீவுக்கு போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் எல்லாம் காலியா இருக்கும், அதனால வேற ஒரு தீவுக்கு போயிருப்பாங்க. அந்த தீவுல பாத்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜாம்பியோட அட்டகாசம் அதிகமானதுனால எல்லா மக்களும் ஜாம்பியா மாட்டாங்க. இவங்க பெட்ரோல் தந்து என்ன பண்ணாங்க, ஒரு போக வேண்டிய தீவுக்கு பதில வேற ஒரு தீவுக்கு போனதுனால அங்க இருக்க ஜாம்பியால கடிப்பற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப ரொம்ப சீரியஸான படம். இந்த படத்தை வேற மாதிரி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம்.